அரசாங்க சம்பந்தமான எந்த ஒரு சேவையையும் நாம் பெறுவதற்கு இன்றைக்கு முக்கிய ஆவணமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆதார். இந்த ஆதாரை குறித்து பற்பல என்ன சொல்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா விமர்சனங்களும் பிரச்சனைகளும் ஆரம்பத்தில் எழுந்தது. ஆதாரை வந்து ஒரு ஆவணமாகவே அரசாங்கம் கருதக்கூடாது என்றெல்லாம் விவாதங்கள் எழுப்பப்பட்டன. ஆனாலும் கூட எல்லா இடங்களிலும் இன்றைக்கு முக்கிய ஆவணமாக கேட்கப்படுவது இந்த ஆதார் தான். ஸோ இது தொடர்பான தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்ன அந்த தகவலையை நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனல் முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பின்பற்றுங்க. அனைவருக்கு தெரியும்படி காணொலிகளை நீங்கள் பகிர்ந்து உதவுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. நாம பார்க்க போற செய்தி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அதாவது ஆதார் தொடர்பான செய்தி தான். இந்த 2021 மார்ச் கடைசிக்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஆதாரை இணைக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அது செய்யல அப்படினா அதற்கான விளைவுகளை நாம் வந்து சந்திக்க நேரிடுங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. அந்த செய்தியை நான் முழுவதாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் ஆதாரை வந்து இணைக்க சொல்கிறாங்க, ஏன் பான் கார்டை வந்து அக்கௌண்ட்டோட இணைக்க சொல்கிறாங்க, ஆதாரை ஏன் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டனாக கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஓரளவு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு நபர் ஒரு வங்கியில் லோன் வாங்குகிறார். அந்த வங்கி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்கு சொல்லி தவணை கொடுக்குறாங்க. அந்த தவணையில் அவர் வந்து வங்கியில் அந்த லோனை கட்டி முடிக்க முடியலை. திரும்ப வங்கி நோட்டீஸ் விடுறாங்க. இவர் திரும்ப என்கிட்ட பணமே இல்லை, நான் எப்படி கட்டுறது, நான் கட்டும்போது தான் கட்டுவேங்கிற மாதிரி வங்கிக்கிட்ட தகவல் கொடுக்குறாரு. அப்போ வங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருடைய ஆதாரை செக் பண்ணுறாங்க. அந்த ஆதாரை செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு வேறொரு இடத்துல வேறொரு வங்கியில் அவருக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. இந்த லோனை கட்டி முடிக்கிற அளவுக்கு மேலே பணம் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை அந்த வங்கி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் இங்கேயே லோன் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்றீங்க, ஆனால் இன்னொரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க இந்த ஆதார் உதவுகிறது. இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் எல்லா வங்கி கணக்கோடு உங்களோட ஆதாரை இணைங்க அப்படின்றாங்க. ரெண்டாவது, இப்போ வறுமை கோடு பட்டியலில் எல்லா கிராமப்புறங்கள்லையும் இப்போ சேர்த்துட்ருக்குறாங்க புதுசாக. ஸோ அதில் முக்கியமாக அந்த விண்ணப்ப படிவத்தில் ஒன்று கேட்டிருக்காங்கன்னா பான் கார்டும் ஆதார் கார்டும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணும்போது, இந்த பான் கார்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், வருமான வரிக்கு கட்டுவதற்கு அந்த பான் கார்டு தான் மிக அவசியமாக இருக்கிறது. வருமான வரி கட்டும்போது இந்த பான் கார்டை வச்சு தான் வருமான வரி கட்டுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த பான் கார்டை செக் பண்ணி பார்த்தா இவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, இவர் எவ்வளோ சொத்து இருக்குது, இவருக்கு வந்து எவ்வளவு வந்து இவர் உடைமைதாரராக இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே ஒன்றும் இல்லை, நான் இந்த பயிர் இன்சூரன்ஸுக்கு நானே அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி உள்ளே போய் பண்ணேன். ஸோ பண்ணிகிட்ருக்கும்போது என்னோடய மொபைல் நம்பர் மட்டும்தான் நான் உள்ளே கொடுத்தேன். மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்னோடய ஆதார் ஜென்ரேட் ஆச்சு. ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் உள்ளே கொடுக்கும்போது என்னோடய ஆதார் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஆதார் நம்பரை பார்க்கும்போது என்னோடய பேங்க் அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட் பார்க்கும்போது என்னோடய நாமினி நான் யாரை போட்டிருக்கேன், ஒய்ஃபை போட்டிருக்கேன், அவங்களோட நேம் ஜென்ரேட் ஆகிடுச்சு, அவங்களோட ஏஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு, எல்லாமே வந்துருச்சு டோட்டலாக. அப்போது இந்த விஷயங்களை எல்லாமே அரசாங்கம் எல்லாவற்றையுமே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யாரும் அரசாங்கத்திற்கு விரோதமாகவோ இல்லை வருமானத்திற்கு மிஞ்சி சொத்து சேர்க்கவோ இல்லை இந்த மாதிரி தவறுகளை நடப்பிக்கவோ முடியாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த ஆதாரையை வங்கியோட இணைக்கிறாங்க. மத்திய அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக அந்த காணொலி முழுவதுமாக நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் அவ்வளவு விஷயங்கள் உள்ளே இருக்குது. உங்களுக்கு இது பயன்படாமல் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஆதாரம் லிங்க் பண்ணியிருக்கலாம். இதை நீங்கள் பகிர்ந்தீங்க அப்படின்னா அனைவருக்கு அது உதவிகரமாக இருக்கும். அந்த செய்தியை பார்க்கலாம் வாங்க. உங்களிடம் வங்கி கணக்கு உள்ளதா, உடனே இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு 2021 மார்ச் 31க்குள் அந்தந்த வாடிக்கையாளர்களின் ஆதார் எண்ணுடன் அனைத்து கணக்குகளையும் இணைக்கும் பணியை உறுதி செய்யுமாறு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செவ்வாய்க்கிழமை வங்கிக் கிளைகளை கேட்டிருக்கிறார்.
மேலும் நிதி சேர்க்கும் கதை இன்னும் முடியவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் நிதி சேர்க்கும் கதை இன்னும் முடியவில்லை என்று அவர் கூறினார். இது இன்னும் முன்னோக்கி எடுக்கப்படவில்லை என்றார். பிடிஐயின் செய்தியின்படி இது போன்ற பல கணக்குகள் உள்ளன, அவை இன்னும் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை. இந்திய வங்கிகள் சங்கத்தின் ஐபிஏ 73வது வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சீதாராமன் ஒவ்வொரு கணக்கையும் மார்ச் 31, 2021 ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்று, தேவையான மற்றும் பொருந்தக்கூடிய இடங்களில் பான்னுடன் இணைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பான் கார்டையும் ஆதார் கார்டையும், பான் கார்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு மேலே அதிகமாக நம்ம வந்து ஒரு வரம்புக்கு மேலே சம்பாதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா பான் கார்டு ரொம்ப அவசியம். ஒரு வங்கி கணக்கோட ஆதாரையும் பானையும் நம்ம இணைச்சே ஆகணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வங்கி டிஜிட்டல் கொடுப்பனவுகளை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் பிற வடிவங்கள் மூலம் பணம் செலுத்துவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். யூபிஐ அடிப்படையிலான கொடுப்பனவுகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நமது அனைத்து வங்கிகளிலும் யூபிஐ பொதுவான பேச்சு வழக்கு வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். ரூபே அட்டைகளின் விளம்பரத்தை அவர் வலியுறுத்தினார். ரூபே கார்டை பற்றி பேசியிருக்கிறாங்க. யாருக்கு அட்டை தேவைப்பட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு ரூபே அட்டை மட்டுமே வழங்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு பெரிய அளவிலான வங்கிகளை வலியுறுத்துகிறது என்று அவர் கூறினார். கணக்கு இணைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே சொல்லியிருக்காங்க. முதல்ல அதான் வந்து இந்த யூஐடிஏஐ அந்த .gov.in என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்துக்கு செல்லவும், பின்னர் ஆதார் சர்வீஸ் என்ற பகுதியை கிளிக் செய்து வங்கி கணக்கை ஆதாருடன் இணைக்க நிலை விருப்பத்திற்கு, அதாவது செக் ஆதார் பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஸ்டேட்டஸ் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீங்கள் அந்த கிளிக் செய்தவுடன் ஒரு புதிய பக்கம் திறக்கும். இங்கே உங்களிடம் 12 ஆதார் எண் கேட்கப்படும். முதலிலே வழங்கப்பட்ட இடத்தில் ஆதார் எண்ணை நிரப்பும். அதன் பிறகு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு முறை கடவுச்சொல் ஓடிபி வரும் என்பதை பார்த்து பிறகு ஒரு பாதுகாப்பு குறியீடு திரையில் வந்து காண்பிக்கப்படும். அதை வந்து கேப்சா கோடு காட்டுவாங்க போல. இந்த வழக்கில் நீங்கள் ஓடிபியை நீங்கள் பதிவு செய்த பின்னர் உள்நுழைய வேண்டும். இந்த வங்கி கணக்கு ஆதாரோடு இணைக்கப்பட்டிருந்தால் இந்த வாழ்த்து செய்தியை நீங்கள் முன்பெறுவீர்கள். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் பேங்க் ஆதார் மேப்பிங் ஹேஸ் பீன் டன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா. இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இதுதான் ஆதாருடைய வெப்சைட்டு. ஸோ ஆதாரை வந்து பதிவிறக்கம் செய்கிறதும், ஆதார் எடிட் பண்ணுறதும், ஆதார் அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த இணையதளம் தான். ஆதார் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த இணையதளத்தெலாம் இருக்குது. இந்த இணையதளத்தோட லிங்க் வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். உறவுகளை வந்து பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஆதார் சர்வீஸ் இதில் தான் போக சொன்னாங்க. ஆதார் சர்வீஸ் உள்ளே போனோம் அப்படின்னா ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ் இந்த இருக்கு. ஓகே, ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ் இதில் பார்த்திங்கன்னா செக் ஆதார் பேங்க் லிங்க் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் எதுவோ அந்த ஆதார் நம்பரை கொடுங்க. 12 நம்பர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆதார் டிஜிட்டல் 12 நம்பர் மேலே கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சா டைப் பண்ணோம். இப்போ கிளிக் பண்ணணும், உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் போல். ஓகே, இதில் ஓடிபி வந்தோன்னா ஓடிபி வந்து இதில் சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயிலும் இங்கே மேலே வந்துடும். கங்க்ராச்சுலேஷன், யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பீன் டன் அப்படி சொல்லி என்றைக்கு நம்ம வந்து ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கோங்கிற டேட் முத கொண்டு இதில் வந்துடும். அதனால் வந்து உறவுகள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறேங்க. என்னோடய பேங்க் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ அது மாதிரி நீங்களும் வந்துட்டு
இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இணைக்கப்படலை அப்படின்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் இணைக்கப்படலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறைமையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த தகவலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆதார் குறித்த தகவல்கள் சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் தீர்வு சில கடன்பட்டுருக்கிறேன். உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காணொலிகளை அனைவருக்கு பகிருங்கள். மீண்டும் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைவிட்டுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் பேனா புரட்சி முருகேசன். நன்றி சொந்தங்களே.